श्रीमते श्री निगमांत महादेशिकाय नमः। कामासिक अष्टकम् मूणावदु श्लोकम् अनुभविक्किरोम्। आकंठमादि पुरुषं कंठीरवमुपरि कुंठितारातिं वेगोपकंठ संगात् विमुक्त वैकुंठ बहुमतिं उपासे। எம்பெருமான் வேளுக்கை ஆளறி இந்த திருவேளுக்கைன்ற திவ்யதேசத்தில் எழுந்தருளினதுக்கு ஒரே காரணம் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பகவான் என்னென்னத்தை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லக்கூடாது, விட்டுட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து தெரியறது. எந்த மகரிஷியும் எந்த ராஜாவும் எந்த சித்த புருஷர்களும் யாருமே பிரார்த்திக்காமல் தானே பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறத தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அந்த பகவான் இந்த திவதேசத்தில் எழுந்தருளியிருக்காரு, அவருடைய ரூபம் எப்படி இருக்குது, திருமேனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ரூபத்தை மாத்திரம் சொல்லலை, பகவான்கிட்ட இருக்கக்கூடியதான பல குணங்களில் நமக்கு தேவையான குணம் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று இருக்குது, அதையும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான நிசம்மனை நான் உபாசிக்கிறேன், உபாசே, அதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய கிரியாபதம். பஜிக்கிறேன், சேவிக்கிறேன்னு அர்த்தம். இந்த பகவானுடையதான ரூபம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆகண்டம் ஆதி புருஷம். ஆகண்டம் அப்படின்னா கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். ஆங் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுனால ஆகண்டம் அப்படின்னு ஆயிருக்கு. ஆங் அப்படிங்கிற உபசர்க்கம் வந்து மரியாதா அபிவித்யோஹோ அப்படின்னு சூத்திரம், அதுக்கு தாத்து இந்த உபசர்க்கத்துக்கு ஆங்கிற பிரத்யயம் உபசர்க்கம். அந்த ஆங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு அர்த்தம் அதுக்கு, மரியாதா அபிவித்யோகோன்னு சொல்லி ரெண்டு அர்த்தத்தில் இந்த ஆங்கிற உபசர்க்கம் வரும். அது பரியந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதிலிருந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆங் அப்படின்னு வந்ததுன்னா. அப்போ இங்கே ஆகண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கழுத்து வரை, கழுத்து பரியந்தம் அப்படின்னு அர்த்தம். கழுத்து வரை என்ன அப்படின்னா ஆதி புருஷம், ஆதி புருஷனாக இருக்கக்கூடியதான பகவான் நாராயணனுடைய திருமேனி. அதாவது எங்கேருந்துன்னு இப்போ அடுத்த கேள்வி வரும், கழுத்து வரைன்னா எங்கேருந்து கழுத்து வரைக்கும்னு கேள்விக்கு பதில் என்னென்னா, திருவடியிலிருந்து திருக்கழுத்து வரைக்கும் பகவானுடைய திருமேனி அந்த வேளுக்கை ஆளறிக்கு. அதாவது வேறு மாற்றங்களே இல்லை, பகவானுடைய திருமேனி எப்படி இருக்குமோ திருவடியிலிருந்து கழுத்து வரை அதில் சேஞ்சே இல்லை, அது ஆதிபுருஷனுடைய திருமேனி. இந்த ஆதிபுருஷன் ஏன் சொல்லணும்னா, பகவானுக்கு தான் புருஷ சப்த வாச்சியத்துவமே. புருஷன் அப்படின்னு சொல்கிறோமே நாமெல்லாம் என்ன சொல்லிட்டுருக்கோம், இவர் எங்காவது என்னோட புருஷன் அவர் அப்படின்னு சொல்கிறோமே. புருஷன்னா லௌகிகமாக என்ன விவகாரம்னா, நம்ம ஆத்துக்காரரை சொல்கிற வார்த்தையாக ஆயிடுறது அது. அது இந்த காலத்தில் இருக்கே தவிர, புருஷன் அப்படின்னு சொன்னாலே அது பகவான் நாராயணனை தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா, புரி சேத்தேதி புருஷா, சேத்தேன்னா படுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம், பிரவேசிச்சிருக்காருன்னு அர்த்தம். புரி எல்லா இடத்துலையும் தான் பிரவேசிச்சிருக்கிறதுனால பகவானுக்கு புருஷன் அப்படின்னு பேர். புருஷனும் அவன்தான், புருஷோத்தமனும் அவன்தான். அதனால் ஆதி புருஷம், அதுவும் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோமே புருஷன்னு, அவள்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாள், அடுத்தது போயிடுவா. ஆனால் இந்த புருஷன்றவன் ஆதி புருஷன், ஆதியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதான புருஷன். அவனுக்கு ஆதின்றதும் என்றைக்குன்னு தெரியாது, நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஆதி அப்படின்னு. அந்த ஆதி அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்பேற்பட்ட புருஷன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனி ஆகண்டம், அதாவது கழுத்து பரியந்தம் பகவானுடைய திருமேனிங்கிறது ஆதி புருஷனுடைய நாராயணனுடைய திருமேனி. சரி, கழுத்துக்கு மேலே என்ன அப்படின்னா, உபரி கண்டீரவம்,
சரி, கழுத்துக்கு மேலே என்னன்னா சிரசி, தலை என்னன்னா சிம்மாகாரம், அதாவது கண்டீரவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சிம்மம்னு அர்த்தம். சிம்மத்துக்கு தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலை, அதாவது ஆள் அரி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மனுஷஸ்வரூபம், தலைக்கு கீழ், அதாவது கழுத்துக்கு கீழே கால் பரியந்தம் திருவடி பரியந்தம் மனுஷனுடைய, மனுஷன்னா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது, பகவானுடைய ஆதி புருஷ ஸ்வரூபம். தலைக்கு மேலே என்ன அப்படின்னா தலைக்கு மேலே சிம்மத்துக்கு இருக்கக்கூடியதான சிரஸ், அதுலேருந்து என்ன தெரியறது, நிசும்மன் அப்படின்றது ஏற்படுறது. அது ஆழ்வார் சொல்கிறச்ச என்ன சொல்கிறார், நரங்கலந்த சிங்கம், நரம் அப்படிங்கிறது சிங்கம் அப்படிங்கிறதும் கலந்து இருக்குது, அதாவது மிக்ஸ் பண்ணி இருக்குது. எப்படி சிம்மத்தோடைய சிரசு தலைபாகம் மனுஷனாக இருந்த ஆதி புருஷனாக இருந்த ஸ்ரீமன்னாராயணனுடைய கழுத்திலேருந்து திருவடி பரியந்தம் அந்த ரூபம், அதனால் கலந்து கலந்து கட்டின ஒரு ரூபம் இந்த நிசிம்மாவதாரம். அப்போ அது இந்த கலந்து கட்டி இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா குண்டிதாராதிம், குண்டிதாராதிம் அப்படின்னா எதிரிகள்லாம் இந்த ஸ்வரூபத்தை அந்த ரூபத்தை பார்த்தே பயந்து ஓடுறாளாம். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பயத்தை உண்டு பண்ணுறது எல்லாருக்கும். அராதிஹி அப்படின்னா ஹிரண்யகசிப்பு முதலிய ராட்சசாள் அசுரர்கள், இந்த அசுரர்கள்லாம் பயந்து ஓடுறா. யாரை கண்டு பயந்து ஓடுறா, இந்த நரங்கலந்த சிங்கமாக இருக்கக்கூடியதான நிசிம்மனுடைய திருமேனியை கண்டு பயந்து ஓடுறா. சரி, அவர் என்ன பண்ணார் அந்த நிசிம்மன் அப்படின்னா வேகோபகண்ட சங்காத், இந்த வேகவதி அப்படின்ற நதி இருக்கே அதனுடைய அருகாமையில் சங்கத்தை வச்சுருக்கார், சங்கத்தன்னா தன்னோட இருப்பிடத்தை வச்சுருக்கார். எதனால் அப்படின்னா தன்னுடைய ஒரு வாத்சல்யம், பக்தாளுக்கெல்லாம் நாம் அனுகிரகம் பண்ணணும், நம்ம பகவானுக்கு இருக்கிறதுலே வசதியான குணம் தயை, அந்த தயையினால் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இறங்கி இந்த வேகவதிங்கிற நதிக்கு அருகாமையில் தன்னுடைய திவ்யதேசத்தை பகவான் தானே வரிச்சுருக்கார். எப்படி ராமன் வந்து அப்பா, அதாவது நமக்கெல்லாம் வந்து அப்பா இவர் தான் வேணும் அவர் தான் வேணும்னு நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன கர்மாதீனமோ அதுக்கேற்ற அப்பா அம்மா தான் கிடைப்பா. சரி, அப்பா அம்மாவான்னு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையை டிசைட் பண்ணிக்கலாம்னா அதுவும் முடியாது. அப்பா அம்மாவுக்கு என்ன கர்மாதீனமோ அதுக்கேற்ற புள்ள தான் பிறக்கும். ஆனால் பகவான் இந்த கர்மாதீனமானவன் கிடையாது. பகவான் என்ன ஆசைப்படுறானோ அவனுக்கு இச்சா மாத்திரம் எல்லாம், சங்கல்பம் மாத்திரம் எல்லாம். அப்போ அவன் என்ன பண்ணா, அப்பாவை தான் சூஸ் பண்ணிண்டான், அதாவது பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், எனக்கு அப்பாவாக இவர் வேணும் அப்படிங்கிறத பகவான் தீர்மானம் பண்ணிண்டான். பூலோகத்தை பார்த்தாராம் பகவான், நமக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு யார் லாய்க்கப்படுவா அப்படின்னு பார்த்தா அந்த க்ஷணம் தசரதன் தான் அப்படின்னு சூஸ் பிக் பண்ணிண்டாராம். இவன் எனக்கு அப்பாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகவான் பிக் பண்ணிண்டார். அந்த மாதிரி நிசிம்மன் வேலுக்கை ஆளறி இந்த க்ஷேத்திரம் எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேகவதியுடைய சமீபத்தில் தன்னுடைய திவதேசத்தை அமைச்சுண்டார். எப்படி அமைச்சு, ஏன் இந்த மாதிரி வேகவதி பக்கத்தில் என்ன அவருக்கு அப்படின்னா ஜலத்தோடைய சங்கம், அதாவது நதியுடைய அருகாமை அப்படிங்கிறதே பெரிய விசேஷமாக, தீர்த்தம் அப்படிங்கிறது பெரியவாள்லேருந்து பெருமாள் முத கொண்டு எல்லாரும் விரும்புகிறா அப்படிங்கிறது தெரியறது. எப்படி அப்படின்னா இந்த பரத்வாஜ ஆசிரமம், அதாவது வால்மீகியோட ஆசிரமத்து பக்கத்திலேயே தமசா நதி அப்படிங்கிறது ஒரு பக்கமும் சரயூ அப்படிங்கிற நதியும் ஒரு பக்கமும். ஏன் அப்படி அமைச்சுட்டார் அப்படின்னா இந்த ரெண்டு நதியும் நமக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் நாம் இங்கே ஆசிரமத்தை அமைச்சுப்போம். பொதுவாகவே வைதிகால்லாம் இருந்தால் ஆற்று பக்கத்தில் நல்ல தீர்த்தத்துக்கு வசதி இருந்துச்சுன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏன்னா தீர்த்தம் இருந்துருச்சுன்னா எல்லா காரியமும் ஆகிடும், தளிகையிலேருந்து அனுஷ்டானத்திலேருந்து எல்லாமே அந்த தீர்த்தம் பார்த்துக்கும். ஸ்நானத்துலேருந்து ஸ்நானமூலா கிரியா சர்வாகான்ற மாதிரி தீர்த்தமாடுறதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் எல்லா காரியமும் பக்கத்தில் ஜலசமிருத்தி இருந்துச்சுன்னா நடந்துடும். அது மாத்திரமில்லை, வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சில ஏரியாலாம் சொல்லிகிட்டு இருக்கா, அங்கே போனால் நமக்கே சிரமம். வைதிகால விட்டுருங்கோ, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆசாமிகளுக்கு தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்குது. அதை வால்மீகி சொல்கிறார் பரத்வாஜரை பார்த்து, ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா
ராமாயண் வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் வருது. பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாரு, எவ்வளோ ஸ்வச்சமாக இருக்குது, கிளியராக இருக்குது. அதாவது பைசா போட்டால் என்ன பைசா போட்டிருக்கோம் அதை எடுத்துடலாம், திருப்பி காயின்ஸ் போட்டால் அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிறாள் இங்கிலீஷில். அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இந்த சரயு, அதாவது தமசா தீர்த்தம் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ராமன் லக்ஷ்மணரை பார்த்து ஆசிரமம் அமைப்பா அப்படின்னு சொல்லுவார். லக்ஷ்மணர் தான் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணுவார். அப்போ சொல்கிறச்சே ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுப்பார், என்ன மாதிரி எந்த இடத்துல நீ இந்த ஆசிரமத்தை டென்ட்டை நம்மளுக்கு பிளேஸ் கட்டு அப்படின்னு சொல்லுவார்னா, ஸ்தலராமண்யகம் எத்திர ஜலராமண்யகம் ததா, நம்மளுக்கு வசிக்கிற மாதிரியாகவும் இடம் இருக்கணும், அதே சமயத்தில் பக்கத்தில் தீர்த்த வசதியும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி குடிலை அமைக்க வேண்டும் நீ அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணருக்கு ஆஜ்ஞை பண்ணுவார். அப்போ என்ன தெரியுறதுன்னா ஜலத்துக்கு முக்கியம் கொடுக்குறா அப்படின்னு ராமாயண காலத்திலேருந்தே. அப்போது நுசும்மன் அர்ச்சாரூபியாக எழுந்தருளச்சே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த வேகவதி நதியுடைய சமீபத்தில் தன்னுடைய க்ஷேத்திரத்தை அமைச்சுண்டு அங்கே ஆவிர்வவிக்கிறார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. வேகோபகண்ட சங்காது அப்படின்னு. சரி, இங்கே வேகவதிக்கு வராரு, எப்படி வரார் அப்படின்னா, நம்ம அனுகிரகம் பண்ணோன்னு வரார். நம்ம அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறார்னா, விமுக்த வைகுண்ட பகுமதிம், வைகுண்டத்தில் இருந்த பகுமதி அதாவது பகுமானம் இருக்கே அது விமுக்தரா, அதை கொஞ்சம் குறைச்சி வச்சாராம். நம்ம ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறத காட்டிலும் இங்கே பூலோகத்தில் பாரத தேசத்தில் காஞ்சி க்ஷேத்திரத்தில் இந்த வேலுக்கை அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு போய் நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு பகுமதி. ஏன் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் எப்பயுமே நம்மளை சதா சர்வகாலமும் நம்மளை பாகவத்தாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்கா, போற்றியன்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் அப்படின்னு நமயித்தியவ வாதினகா, இந்த நமஹா நமஹான்னு சொல்லி அங்கே இருக்கிறவா எல்லாரும் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நம்மளை அனுபவிச்சுட்டுருக்கா. ஆனால் இந்த பூலோகத்தில் இருக்கிறவா எல்லாம் கர்மானால் வசப்பட்டுண்டு எங்கெங்கேயோ போயின்ட்டுருக்கா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த வைகுண்டத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த க்ஷேத்திரத்தில் இருப்போம் போய் அப்படின்னு சொல்லி விமுக்த வைகுண்ட பகுமதியும், இந்த பகுமதி பகுமானம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அதாவது இது நகிநிந்தா நியாயம்னு பேர். அதனால் வைகுண்டத்தில் பகவான் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, வைகுண்டத்தை காட்டிலும் கொஞ்சம் இந்த வேகவதி சமீபத்தில் இருக்கக்கூடியதான இந்த வேலுக்கையில் பகவானுக்கு ஆசை ஜாஸ்தியாக வந்து தான் இங்கே நாம் வந்து எழுந்தருளி இருக்கணும் அர்ச்சா திருமேனியா அப்படின்னு பகவான் எவ்வளோ அனுகிரகம் பாருங்கோ. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு, அதாவது ஸ்வஸ்தானம் பகவானுக்கு அதுதான் தன்னுடைய கோட்டை, அப்போ ஏற்பட்டதான ஒரு ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு எதுக்கு இங்கே வரார் அப்படின்னா, நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர வேறதுக்கும் இல்லை. அதனால ஸ்ரீவைகுண்டத்துலேருந்தே தன்னோட அபிமானம் அப்படின்றது மாறித்தான், இந்த இடத்துல நாம் வந்து இருக்கலாம் பக்தால் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் சொல்கிறார். அப்பேற்பட்ட நிசும்மன் விமுக்த வைகுண்ட பகுமதியும் உபாசே, இப்பேற்பட்ட நிசும்மன் இந்த இடத்துல அத்தியாகாரம் பண்ணிக்கணும். காமாசிகா ஹரிஹி அப்படிங்கிறத ஹரிம் காமாசிகா ஹரிம் உபாசே, அந்த இடத்துல நிசும்மன் இப்பேற்பட்ட நிசும்மனை விசேஷணங்கள்லாம் சொல்லிட்டார், விசேஷியத்தை சொல்லணும், அப்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லியிருக்கா நவுனை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த இடத்த அத்தியாகாரம் பண்ணிட்டு விமுக்த வைகுண்ட பகுமதியும் காமாசிகா ஹரிம் உபாசே, உபாசிக்கிறேன் அவரை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துலேருந்து என்ன தெரியறதுன்னா, பகவானுடைய ரூபம் என்ன, பகவானுக்கு இருக்கக்கூடியதான பக்தாள் இடத்துல இருக்கக்கூடிய தயை என்ன கிருபை என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துலேருந்து தெரியறது. அது ஒரு தரம் சொல்லிடலாம், ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவமுபரி குண்டி தாராதிம் வேகோபகண்ட சங்காத்து விமுக்த வைகுண்ட பகுமதி முபாசே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.